இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா ராகி மாவில் வந்து ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கேக்கு செஞ்சு சாப்பிடுங்க இப்போ மைதா மாவு நம்ம கோதுமை மாவுலாம் நம்ம சேர்க்கல வெறும் ராகி மாவு மட்டும்தான் வச்சு சேர்த்துருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சும் நல்லா இருந்துச்சு கேக்கு வந்து பசங்களுக்கு வந்து களி செஞ்சு கொடுத்திங்கன்னா கூழ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ராகி மாவில் வந்து கேக் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா சாக்லேட் கேக் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இதுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கோம் ஒயிட் சுகர் நம்ம எடுக்கல நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் முக்கால் கப் பால் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வெஜிடபிள் எண்ணெய் எடுத்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் முக்கால் கப் தயிர் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் தயிர் பால் நாட்டு சக்கரை எல்லாம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து ராகி மாவு சேர்த்துருக்கோம் நம்ம கோதுமை மாவு மைதா மாவுலாம் நம்ம சேர்க்கலங்க வெறும் ராகி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுட்ரு எடுத்துருக்கோம் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம் கால் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கெட்டியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் இந்த மாவை வந்து செஞ்சிடாதீங்க கேக் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றிக்கலாங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம வந்து கேக் டின்னில் வந்து மாற்றிக்குவோம் நல்லா பட்டர் சீட் போட்டிருக்கேன் பட்டர் சீட் இல்லைன்னா எனக்கு நீங்கள் என்ன தடவி கூட மாவு தெளித்து விட்டுக்கங்க நம்மளுக்கு வந்து கேக் ஒட்டாமல் வந்துடும் நம்ம கிளறி வச்ச மாவு வந்து ஊற்றிக்குவோம் அப்புறம் வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை பபுள்ஸ் இல்லாமல் நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஸ்டிக்கு வச்சு கூட வேணும் இது பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே இது பண்ணிக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் நம்ம இது மாதிரி செஞ்சு விட்டோம்னா கேக்கு நம்மளுக்கு உப்பாம வரும் நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்து வெடித்து வரும் பாருங்க அது மாதிரி இல்லாமல் வரும் இது மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டோம்னாக்க பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்து வைங்க உள்ளே கையில கையில் இப்போ நம்ம வந்து மூடியில் வந்து இதெல்லாம் கேஸ்கெட் இல்லாமல் தான் வைக்க போகிறோம் வாசர்லாம் வாசரை எடுத்துருங்க நீங்கள் இது முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் அவங்க வேகிறதுக்கு வந்து இது மூடி போட்டு வச்சுங்கனாக்க இப்போ மேலே கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக வேகாமல் இருக்குது தண்ணியாக இருக்குது பாருங்க திரும்ப மூடி போட்டு வச்சுக்குவோம் அடிக்கடி திறந்து பார்த்துக்கங்க எப்படி இருக்குதுன்ட்டு திறந்து பார்த்துக்கும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் வெடிக்காமல் இருக்குது பாருங்க கேக்கு மேலே வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் நல்லா கேக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டிக்கலாம் உடனே நம்ம வெட்டிடாதீங்க கேக் வந்து வெட் உடஞ்சி வந்துடும் பாருங்கள் கேக் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க கேக்கு வந்து பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து கேக்கு நல்லா ஆறிடுச்சு வெட்டி எடுத்துக்குவோம் நல்லா ஸ்பான்சியாக இருந்துச்சு கேக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாக்லேட் கேக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ராகி மாவுல செஞ்சுருக்கீங்கன்னு பசங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு சொன்னால் தான் நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த ராகி மாவுன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம வந்து எல்லாமே ஹெல்தியான நம்ம சேர்த்துருக்கோம் வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பேக்கரியில் வாங்கி சாப்பிடாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா ஸ்பான்ஸியாக இருந்துச்சு